வணக்கம் அண்ட் குட் ஆஃப்டர்நூன் வியூவர்ஸ். நீங்கள் பார்த்துருக்கிறது உப்பு புளி மிளகா பவர்ட் பை ஹட்சன் கரில். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி நகரில் இருக்கிற நம்மளோட ஜெயஸ்ரீ மேம் வீட்டில் தான் இருக்கோம். ஸோ அவங்க நம்மளுக்காக ஒரு டிஷ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன டிஷ் அப்படின்னு அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மேம், வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஸோ நீங்கள் ஜென்ரலாக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஜென்ரல் ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே. பசங்க, ஹஸ்பண்ட்? ஹஸ்பண்ட் பிஸ்னஸ் மேன். ஓகே. ரெண்டு பொண்ணு. ரெண்டுமே பொண்ணு. ஓகே. ஸோ சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க உங்கள் பசங்க? பெரியவ வந்து 9th படிக்கிறா. ஓகே. சின்னது இப்போ 5th to 6th. ஸோ ரெண்டு பேரும் வந்து எப்படி படிப்பாங்க? சூப்பராக படிப்பாங்க. அப்பா செல்லாமா அம்மா செல்லாமா? பெருசு அப்பா செல்லாம், சின்னது அம்மா செல்லாம், ரெண்டு பேருமே. அப்போது நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக வீட்டில்? நான் ஸ்ட்ரிக்ட்டு, அவரும் ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ ரெண்டு பேருமே ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பீங்க. ஓகே. ஸோ இன்றைக்கி என்ன டிஷ் மேம் நீங்கள் சமைக்கிறதுக்கு வந்தது? வந்து அரிசி மாவில் ஒரு உப்புமா. ஓகே. அரிசி மாவில் உப்புமா பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லிடுறீங்களா? இப்போ வந்து நமக்கு தேவையானது அரிசி மாவு. ஓகே. இப்போ தயிர், நான் இப்போ தயிர் வச்சு யூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக அது புளியும் வச்சு யூஸ் பண்ணலாம். ஓகே. புளி பிடிச்சவங்களுக்கு நான் இப்போ அது வச்சு தயிர். குட். ஓகே. அப்புறம் உப்பு, காரப்பொடி, அப்புறம் தாளிக்கிறதுக்கு என்னென்ன உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, அதெல்லாம் தாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அரிசி மாவை உப்பு போட்டு தயிர் விட்டு பிசைஞ்சுக்கிறேன். ஓகே. கொஞ்சம் அப்புறமா நம்ம கடாயில் வச்சு. ஏன் நீங்கள் தயிர் ஆட் பண்ணுறீங்க? தயிர் வந்து நல்ல டேஸ்டாக இருக்கும். புளியை விட சில பேருக்கு புளி வந்து பிடிக்காது. ஓகே. அது மாதிரி அதை தயிர் பதிலாக நம்ம தயிர் கூட ஆட் பண்ணி. ஸோ ஓகே, எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாமா? ஓகே. ஓகே. உப்பு இதுலேயே நம்ம உப்பு ஆட் பண்ணணும். ஓகே. என்ன? ஸோ நீங்கள் இந்த மிக்சர்லேயே வந்து எல்லாமே ஆட் பண்ணிடுறீங்க? ஆட் பண்ணணும். ஓகே. இதில் கொஞ்சம் பெருங்காயம். ஓகே. தயிர் வித்து பெருங்காயம் நல்ல காம்பினேஷன் இருக்கும். ஓகே. தயிர் விட்டுக்கணும். ஸோ இது நார்மல் புளிச்ச தயிர் அந்த மாதிரி ஏதாவது? புளிச்ச தயிர் நல்லாயிருக்கும். இது ஆக்சுவலாக புளிச்ச தயிர் தான். புளிச்ச தயிர் தான் பண்ணுறீங்க? ஆமாம். ஏன்னா உப்புமாக்கு வந்து புளிப்பு, இது கொஞ்சம் புளிப்பு இருக்கும், நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ இந்த மாவு வந்து கொஞ்சம் இது வர வரைக்கும் நீங்கள் கர்டு வந்து கெட்டியாக? ஆமாம், கர்டு. அப்புறம் பார்த்தா அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஆனால் கொஞ்சம் கெட்டியாக பண்ணணும். மாவு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கணும். ஓகே. ஸோ இதை நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கீங்களா வீட்டில்? வீட்டில் திடீர் திடீர்னு, அதாவது பசங்களுக்கு திடீர்னு ஏதாவது வேணும் அப்படின்னா இருக்கிறது. ஆமாம், அர்ஜென்ட்டுக்கு கெஸ்ட்டு யாராவது வந்துட்டாங்க வீட்டில், நமக்கு சேமியா அதெல்லாம் ரெகுலர், அதனால இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்க மறக்க மாட்டாங்க. ஸோ நிஜமாக டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ் அப்படின்னு சொல்லி எப்பவுமே ஞாபகம் வச்சுப்பாங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஓகே. ஸோ நார்மலாக வீட்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்களா? ஆ, ட்ரை பண்ணுவேன். ரெண்டாவது பசங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கெல்லாம் ரொம்ப இஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து இதெல்லாம் சுட சுட செஞ்சு. ஓகே. ஸோ ஓகே. ஸோ இந்த அளவுக்கு போதுமா மாவு, இல்லை இன்னும்? இதுவே நிறைய வாங்கம்மா, கொஞ்சமாக இருந்தால் கூட போகிறோம். ஓகே. ஸோ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அடுத்தது என்ன மேம் பண்ணோம்? இப்போ கடாயை வச்சுட்டு ஆன் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம தாளிக்க போகிறோம், அவ்வளோதான். ஓகே. எண்ணெய் கொஞ்சம் நிறைய விட்டால் நல்லாயிருக்கும். ஓகே. எண்ணெய், கடுகு, அதில் கடுகு போட்டு. ஓகே. அப்புறம் அப்புறம் உளுத்தம்பருப்பு. ஓகே, கடுகு, உளுத்தம்பருப்பு. ஸோ நெக்ஸ்ட் என்ன மேம் ஆட் பண்ண போகிறீங்க? அதில் வந்து இந்த கடலப்பருப்பு ஆட் பண்ண போனேன், அவ்வளோதான். அப்புறம் இதை போட்டு அப்படியே மிக்ஸில் அப்படியே உதிர உதிராக வரும் உப்புமா. ஸோ அந்த இது வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி. ஆமாம். அப்புறம் அப்புறம் கடலப்பருப்பு. அப்புறம் இதில் நம்ம இந்த மாவை படுத்தோம். ஸோ அதில் அப்படியே மாவு ஆட் பண்ணிடணும், அவ்வளோதான். ஆமாம். ஓகே. வேணும்னா நமக்கு. ஸோ மாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மிக்ஸ் பண்ணீங்கன்னா, அரிசி மாவு, புளிச்ச தயிரும், ஆமாம், உப்பு, பெருங்காயம், இது மட்டும் தான் நீங்கள். காரப்பொடி. ஓகே, காரப்பொடி. ஸோ வந்து இது எப்படி நம்ம கிண்டிகிட்டே இருந்தாலும் வந்து. ஓகே. ஸோ இதில் ஆட் பண்ண வேண்டியிருக்கா இன்னும்? இல்லை இல்லை இல்லை, அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இப்போது அரிசி மாவு உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சு இல்லையா? கொஞ்சம் இந்த
இப்படி பண்ணதுனால தயிர் ஏன் சேர்க்குறோம்னா மாவு வேகிறதுக்காக. ஓகே. இதுக்கு தேங்காய் சட்னி தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். தக்காளி சட்னி அவங்க என்ன வேணுமோ அப்படியே கூட சாப்பிட்லாம். ஸோ வெறுமையோ சாப்பிட்லாம், இல்லை நம்மளுக்கு ஏதாவது சைட் டிஷ் வேணாலும் அதுலேயும் வச்சு சாப்பிட்லாம். ஓகே. இது ஈவினிங் டிஃபனுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு யார் இந்த டிஷ்ஷை சொல்லி கொடுத்தோம்? ஆமாம், இது பொதுவாக இது சீக்கிரமாக இருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே இப்போ இதுலேயே கேப்பையிலலாம் பண்ணுவாங்க அம்மா. கேப்ப மாவு, ஓகே, கம்பு மாவு அதெல்லாம் பண்ணுவாங்க. இது அரிசி மாவு. ஸோ எல்லா மாவுலேயுமே நம்ம இந்த மாதிரி உப்புமா செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ அரிசி மாவு உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சு, டேஸ்ட் பாருங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஷ் வந்து நிஜமாகவே நல்லாயிருக்கு. அந்த கேர்னோட புளிப்பு அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த காரம் போட்டது எல்லாமே வந்து தெரியுது. பட் இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருந்தால் வந்து சூப்பராக இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த டிஷ்ஷை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வித்யா மேம் உங்களுக்காக ஒரு சூப்பராக டிஷ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அது என்ன டிஷ் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உப்பு புளி மிளகாய் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.